கார்த்தி தீபா சீரியல் May 25 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா கிஃப்ட்டை நான் ஆட்டோவிலே வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி மாடியிலேருந்து இறங்கி வராரு. இதை பார்த்துட்டு ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, கார்த்தி மட்டும் ரம்யாவை பார்த்தா சூழி முடிஞ்சிச்சே அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி மாடியிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு நேராக தீபாட்ட, தீபா எங்கே உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் கிஃப்டை மறந்து ஆட்டோலேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னால் அதான் எடுக்க போயிருக்கா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து கிஃப்டை எடுத்துக்கிட்டு ஆட்டோலேருந்து வெளியில் வராங்க. அப்போ டக்குன்னு ரம்யாவுக்கு ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க நர்ஸ். நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் உங்கள் அப்பா பேர் விருதாச்சலம் தானே, அவருக்கு வந்து எக்ஸ்ரே ஹார்ட் அட்டாக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி தான் கால் பண்ணி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் சொல்லி ஏமாத்துனீங்க, இப்போ மறுபடியும் ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், உங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு எதுக்கு, இங்கே பாருங்கள் மெயினாக டாக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் தான் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, டிரைவர் தான் நம்பர் கொடுத்தாரு, இப்போ வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சாரி சார், இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்துனாங்க, அதான் இதுவும் ஃபேக் கால் அப்படின்னு நினச்சி நான் இப்படி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னொரு 5 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அதுவும் ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி கேட்குறாங்க, எங்கே தீபா வெளியில் கிஃப்ட் எடுக்க போனேன்னு சொன்ன உன் ஃப்ரெண்டை இன்னும் காணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இருங்கத்த நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ரம்யாவே இல்லை. அப்போ தீபா நினைக்கிறாங்க, ரம்யா எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன ரம்யா கிஃப்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த ஆளையே காணுமே அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் கிஃப்ட் எடுக்க தான் வெளியில் வந்தேன், அப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் ஆரம்பத்தில் அது ஃபேக் கால்னு நினச்சேன், ஆனால் அது உண்மையான கால், நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி ரம்யா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. அபிராமி கேட்குறாங்க, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை ரம்யாவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா, அது ஹாஸ்பிட்டல் போயிட்டா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஏற்கனவே ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க, இப்போ ஹார்ட் அட்டாக் வேறையா, நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தான், இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமியும், ஆமாம் இங்கே இருக்கிறவங்க அந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, சரி நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தீபாவையும் கார்த்தியையும் காமிக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ரம்யாவோட அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சார், நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேளு அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக டாக்டரை பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் தான் ரம்யாவா, உங்கள் அப்பாவுக்கு தான் ஹார்ட் அட்டாக்கு, டிரைவர் தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணார் அப்படின்னு. அப்போ ரம்யா வந்து டாக்டருக்கு நன்றி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்தால் டிரைவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே ரம்யா வந்து சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டிரைவர்கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல டிரைவர் சொல்கிறாரு, மேடம் இது மாதிரி நான் வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டுச்சு, ஓடி போய் பார்த்தா உங்கள் அப்பா மயக்க மட்டும் கிடந்தார், நான் உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி, எங்கள் அப்பாவோட உயிரையே காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு டிரைவர் சொல்கிறாரு, பரவாயில்ல மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரம்யா நேராக அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல ரம்யா, நல்லா தான் இருந்தேன், திடீர்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்கப்பா, இனிமேல் நான் உங்கள் பக்கத்திலே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா சேனசி பண்ணி அந்த ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் காமிக்கிறாங்க. ரியா ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, அந்த ரம்யா வீட்டுக்கு வந்ததோடு எனக்கு பயம் தாங்க முடியலை, எப்படியோ நான் தடுக்கலாம்னு முயற்சி பண்ணேன் ஆனால் தடுக்கவே முடியலை, கடைசியில் கார்த்தி மாடிக்கு போயிட்டு வரத்துக்கு முன்னாடி ரம்யாவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டா, நல்ல வேலை கடவுள் தான் காப்பாற்றினார் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சிரிக்கிறாங்க. ரியா கேட்குறாங்க, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு
ரம்யாவோட அப்பாவுக்கு நேச்சுரலாக ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நினச்சியா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சதே நான் தான் அப்படின்னு இது கேட்டுட்டு ரியா கேட்குறாங்க. எப்படி அப்படின்னா, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த ரம்யாவோட அப்பா வீட்டில் தனியாக தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் குடிக்கிற ஜூஸில் ரெண்டு மூணு ஹார்ட் அட்டாக் மாத்திரையே போட்டேன், அதனால தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த தீபா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் அந்த தீபாவை பழிவாங்காமல் விட மாட்டேன், நான் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த தீபா அங்கே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரியாவும் ஆமாம், அந்த தீபா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கால் அட்டன் பண்ணி சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பாவை கொண்டாந்து டிரைவர் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டல் வரோம் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் வர வேணாம், நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி கல்யாண நாளில் எங்கேயாவது சுற்றிட்டு வாங்க ஜாலியாக அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உன் அப்பாவை பார்க்கலைன்னா கண்டிப்பாக என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, நான் வந்துட்டு வந்து பார்த்துட்டே வந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரிவா ஒரு தடவை சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரம்யா சொன்னது கேட்டுட்டு தீபாவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்தியும் நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. கரெக்டாக நம்ம தீபாவும் ஹார்த்தியும் ஹாஸ்பிட்டல் வர நேரத்தில் நர்ஸ் வந்து ரம்யா கிட்டே, மேடம் உங்களை வந்துட்டு டாக்டர் பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தியும் தீபாவும் நேராக போய் அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. அவர் நேராக கார்த்தியை பார்த்துட்டு அது யாருமா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் கார்த்திக் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓ அப்படியாம்மா, உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு தான் என்னால் வர முடியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா, நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் எப்படி ஹாஸ்பிட்டல் எப்படி ஃபங்க்ஷனுக்கு வர முடியும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு. அதுக்கு அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ரம்யா எங்கே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, வெளியில் தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் டாக்டர்கிட்ட ரம்யா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு என்ன மாதிரியெல்லாம் மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ நர்ஸ் வந்து சொல்கிறாங்க தீபா கிட்டே, விசிட்டிங் அவர்ஸ் முடிஞ்சுட்டு வெளியில் போங்க அப்படின்னு. அப்போ தீபாவும் கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ரம்யா வரதுக்கு டைம் ஆகும் போல், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், நான் ஃபோனில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அதே நேரத்தில் ரம்யா நேராக அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இப்போ தான் தீபாவும் தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்தியும் வந்தாங்க அப்படின்னு. கார்த்தின்னு சொன்னதோட ரம்யாவுக்கு ஷாக் ஆகிட்டு, அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் விட்டு போய் பாரு அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து பார்த்தா கார்த்தியும் தீபாவும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்தியா, என்ன இது, ஒரே குழப்பமாக இருக்குது, சரி நம்ம போய் அப்பாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணி, தீபா உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, தீபா சொல்கிறாங்க அவர் பேர் கார்த்திக் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கார்த்தி வீட்டில் தான் உன்னைய பொண்ணு கேட்டு